பட் எனக்கு எது தேவை அந்த டைமில் அப்படின்னு யோசித்தப்ப என்னுடைய ஃபேன்ஸும் சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து த்ரில்லர்னு போயிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு ஹாரர்னு போயிட்டீங்க, இப்படிலாம் போயிட்டீங்க, ஃபேமிலிக்கு நீங்கள் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. காமெடி ஆர்டிஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லாமே பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் சரண்யா மேம், அவங்க எது வேணால் பண்ணுவாங்க. ராவ் ரமேஷ் சார் நம்ம வி டிவி வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாரோ அதுவே யூனிக்காக இருக்கும். இது இதுதான் ஃபர்ஸ்ட் படம் நானும் சீதா மேம் நடிக்கிறது, அம்மாவாக பண்ணியிருக்காங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து சொன்னாங்க, சார் அப்போ சின்ன வயசில் பார்த்தது இன்னைக்கு அவர் கூட நடிக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பேராண்மை படம் தான் தீபாவளி ரிலீஸ் ஆச்சு, அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ன்றது நம்ம டினை பண்ணவே முடியாது, அதை விட ஒரு ஃபெஸ்டிவல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. மற்ற படங்களும் ரிலீஸ் ஆகுது தீபாவளி அன்னைக்கு, எல்லாமே வேறு வேறு வெரைட்டி ஆஃப் ஃபில்ம்ஸ். நம்ம எப்படி வந்துட்டு எல்லா விதமான பட்டாசும் வெடிக்கிற மாதிரி எல்லா படங்களும் பார்க்கணும், எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் தீபாவளின்னு நான் ஆசைப்பட்டேன். மூணு கதை சொன்னேன், ரவி சார் வந்து இந்த கதை பண்ணலாம் இல்லை ஸ்கோப் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னார். ஆமா உண்மைதான் அது கண்டிப்பா, ஏன்னா அவர் லைனா வந்துட்டு 10-12 வச்சிருப்பாரு அவர். அவரை வந்துட்டு அதுல இருந்து அழகா அவர் நூல் பிடிச்சி போற மாதிரி எந்த கதையா இருந்தாலும் போயிடுவாரு. பட் எனக்கு எது தேவை அந்த டைம்ல அப்படின்னு யோசிச்சப்ப என்னுடைய ஃபேன்ஸும் சொன்னாங்க, சார் நீங்க வந்து த்ரில்லர்னு போயிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு ஹாரர்னு போயிட்டீங்க, இப்படிலாம் போயிட்டீங்க, ஃபேமிலிக்கு நீங்கள் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் ராஜேஷா கூட ஒரு நல்ல ஃபேமிலி படம் பண்ணோம்னு. அந்த டைமில் அவர் எடுத்துகிட்டு வந்த மூணு லைனில் இது ஃபேமிலிக்கான ஒரு லைனாக இருந்தது, மற்றது ரெண்டுமே என்டர்டெய்னிங்காக காமெடியாக அப்படி இருந்தது. ஸோ இதை வந்து பண்ணலான்னு நான் சொன்னேன். சரி, நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஒரு சந்தோஷ் சுப்பிரமணியமாட்ட வெக்கம் எடுக்கட்டும், மல்டிஸ்டாரர் நிறைய இருந்தாங்க, எல்லாருக்குமே அந்த படத்தில் இம்பார்டன்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் பிரதர் எடுத்துட்டீங்கன்னா பூமிகா இருக்காங்க, பிரியங்கா மோகன், ராவ் ரமேஷ், வி டிவி கணேஷ், நட்ராஜ் எல்லாமே இருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் பிளேஸ் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கா இந்த படத்தில்? அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஸ்க்ரீன் பிளேஸ், ஏன்னா அப்படி இல்லாத ஒரு சீனே இருக்காது படத்தில். அப்படி இல்லாமல் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை, இவ்வளோ வேல்யூபுல் ஆர்டிஸ்ட்டை நாங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் இந்த சீனுக்காக கூப்பிடவே மாட்டோம். எல்லாருக்கும் ஒரு டிஃபைன் கேரக்டர்ஸ் இருக்குது இந்த படத்தில், அது தேவையும் படுது. ஏன்னா படமே வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கிட்ட இருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு போகிற மாதிரி தான். ஸோ அதனால அந்த பாண்டிங்கும் சரி, அந்த காமெடி ஆர்டிஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லாமே பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் சரண்யா மேம், அவங்க எது வேணால் பண்ணுவாங்க. ராவ் ரமேஷ் சார் நம்ம வி டிவி வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாரோ அதுவே யூனிக்காக இருக்கும். சம்டைம்ஸ் அவர் சென்டிமெண்ட்டாக சிலது சொன்னால் கூட நமக்கு உரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டர்ஸ் தான். நட்டி சாரை வந்து நம்ம முடிவு பண்ணவே முடியாது அவர் வில்லன் கேரக்டர் பண்ணுறாரா, அப்படி படம் பார்த்து ஆரம்பித்தா தான் அவர் என்ன கேரக்டர்னு நமக்கு புரியும். ஸோ அந்தளவுக்கு அவர் டிஃபைண்டாக கேரக்டர்ஸ் பண்ணுவார். பிரியங்கா மோகனும் சரி, ரொம்ப அழகாக வந்துட்டு க்யூட்டான சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்களுடைய எல்லா படங்களும். நிறைய படங்கள் வந்து நான் அவங்களது பார்த்துருக்கேன். ஸோ இந்த கேரக்டர் பர்டிகுலராக டைரக்டர் சொல்லும் போது அவங்க கரெக்டாக இருக்கும்னு ரெண்டு பேருமே சொன்னோம். ஸோ அதனால அவங்களும் பின்னி பெடல் எடுத்துருக்கிறாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் பூமிகா மேம் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்காகவே தியேட்டரில் போய் நம்ம படங்கள் பார்த்துருக்கோம். அப்படி அவங்க கூட நடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா. சீதா மேடம், சீதா மேம், சீதா மேம் வந்துட்டு என்னை குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க. ஒரு தொட்டில் சபதம்ன்ற படத்தில் எங்கள் அப்பா ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் வந்து அவங்க ஹீரோயின். அப்போ நான் வந்துட்டு சும்மா அந்த ஷூட்டிங்கில் போயிட்டு விளாண்டுட்டு இருக்கிற அந்த வயசு எனக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் நானும் சீதா மேம் நடிக்கிறது, அம்மாவா பண்ணியிருக்காங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து சொன்னாங்க, சார் அப்போ சின்ன வயசில் பார்த்தது இன்னைக்கு அவர் கூட நடிக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. த லவ்லி பர்சன் அண்ட் வெரி ஹாப்பி டு ஹவ் ஷேர்ட் மை ஸ்க்ரீன் வித் ஆல் ஆஃப் தீஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். உங்கள் அப்பா கேரக்டர் அச்சுத் குமார், அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். காந்தாரா நம்ம பார்த்துருக்கோம், வில்லன் கேரக்டர் பண்ணார். அவர் வெரி ஸ்வீட். நான் கேட்பேன், சார் எந்த மாதிரி ஸ்கூலில் சார் ட்ரெயினாக நீங்கள் அப்படின்னு கேட்பேன். அவர் சில இதெல்லாம் சொல்வார், ஸ்டேஜஸ் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணது எப்படி, சினிமாவுக்கு நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோன்னு நிறைய அந்த விஷயத்தில் பேசுவோம். வெரி கேஷுவல் பர்சன். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல ஆக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரதர் படம் மூலமாக கிடச்சிது. சார், தீபாவளி ரிலீஸ் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயங்கள். இப்போ உங்களுக்கு பிரதர் அமைஞ்சிருக்கு, இந்த தீபாவளி சரவெடி எப்படி பார்க்குறீங்க?
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி பேராண்மை படம் தான் தீபாவளி ரிலீஸ் ஆச்சு, அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஏன்னா ஆர்டிஸ்டுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ன்றது நம்ம டினை பண்ணவே முடியாது. அதை விட ஒரு ஃபெஸ்டிவல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது பொங்கலாக இருந்தாலும் சரி, நியூ இயராக இருந்தாலும் சரி, தீபாவளி இஸ் செலிப்ரேஷன் மூட். அண்ட் அதுக்கு ஒரு ஃபேமிலி ஃபில்மாக வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சாங்ஸ் ஆல்ரெடி ஹிட் ஆகிருக்கு படத்தில், ஸோ அது ஒரு ஆடட் அட்ராக்ஷனாக எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் அமைஞ்சு வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கண்டிப்பாக மற்ற படங்களும் ரிலீஸ் ஆகுது தீபாவளி அன்னைக்கு. எல்லாமே வேறு வேறு வெரைட்டி ஆஃப் ஃபில்ம்ஸ். நம்ம எப்படி வந்துட்டு எல்லா விதமான பட்டாசும் வெடிக்கிற மாதிரி எல்லா படங்களும் பார்க்கணும், எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் தீபாவளின்னு நான் ஆசைப்பட்றேன். சார், இப்போ தாம் தூம் இங்கேயும் காதல், இதில் வந்து நீங்கள் ஹைரி ஜெயராஜ் காம்பினேஷனில் இந்த ஆல்பமே ஹிட்டு. இப்போது பிரதர் இதில் இந்த மக்கா மிஷி 30 மில்லியன் ப்ளஸ் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங், பட் எல்லாமே பிரமாதமாக வந்திருக்கு. ரீ ரிகார்டிங் பார்த்தவங்க இன்னும் ஒரு ஆடட் ப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஹாரிஸ் ஜெயராஜ் அந்த காம்போவை எப்படி நினைக்கிறீங்க? நான் ஹாரிஸ் சாரோடைய எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். நான் அவர் முதல் படத்துலேருந்து பெரிய ரசிகன். அண்ட் அவர் ரொம்ப சவுண்டிங், அவருக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். எனக்கு வந்துட்டு ஆல்பமாக ஹிட்டு கொடுத்த ஒரு சில பேரில் அவரும் ஒருத்தர். எனக்கு யுவன் கொடுத்துருக்காரு, தேவிஸ்ரீ பிரசாத் கொடுத்துருக்காரு. பட் ஹாரிஸ் சார் வந்து வெரி ஸ்பெஷல், பிகாஸ் எங்கேயும் காதல் ஆல்பம் வந்துட்டு இன்றைக்கும் வந்து எல்லா இடத்துலையும் ப்ளே ஆகிட்டுருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பர்டிகுலராக அவருக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சு இந்த படம். ஏன்னா அவரும் ஆல்பமாக ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இண்டிவிஜுவலாக சாங்ஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் ஒரு ஆல்பமாக இந்த படம் வந்துட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. அது என் கூட இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், இன்றைக்கி சினிமா ஃபேன்ஸோட டிவியேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஓடிடி வந்து ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி பார்க்கப்படுது, ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்குது. இப்போ சமீபத்தில் யுவன் சங்கர் ராஜா என்ன சொன்னார்னா, இன்னொரு 5 to 10 இயர்ஸில் மியூசிக் கம்போசர்ஸே இருக்க மாட்டாங்க, ஏஐ வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்கும். அதே மாதிரி சிங்கர்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது, இப்போது பாபா பாக்கியா, மலேசியா வாசுதேவன் சார், அது மாதிரி ஆக்டர்ஸே ரீக்ரியேட் பண்ணி பண்ணலான்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்ற போது, இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு அஸ் எ நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஆக்டர், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெக்னாலஜி இல்லாமல் சினிமாவே கிடையாது முதல்ல. அண்ட் சினிமாவுடைய வளர்ச்சிக்கு டெக்னாலஜி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதை யாராலையும் தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. அது ஒரு இவென்ச்சுவலாக எனிடே அது நடக்கக்கூடிய ஒரு இவெண்ட் தான் அது. நம்ம தடுக்கணும்னு நினைக்கவும் போகிறதில்ல, அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகணும் தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்லேயும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. சினிமா இஸ் அ விஷுவல் மீடியம்ன்றதுனால கண்டிப்பாக அந்த கேள்வி, அந்த டவுட் நமக்கு வரும். இது வந்துட்டு மியூசிக் டைரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுமா, ஆக்டரை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்றது. பட் நீங்கள் என்ன தான் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலும் ஹியூமன் எரர் தான் வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு பிடிக்கும். 100% இருந்தால் நமக்கு பிடிக்காது, நமக்கு 99.99% இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் தாளம் போடுறதுக்கும் ஹியூமன் தாளம் போடுறதுக்கும் ஒரு சின்ன எரர் இருக்கும். கம்ப்யூட்டர் தாளத்தில் வந்துட்டு நமக்கு போர்டம் ஆகிடும், ஒரே டைமில் அது அடிக்கும் போது போர் ஆகும். நம்ம ஒரு செகண்டு இங்கே யோசிச்சுட்டு அதை ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எரர்னு சொல்கிறது மிஸ்டேக் கூட இல்லை, அந்த ஹியூமன் எரர் தான் நம்மளை இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டடாக ஆக்கிட்டு இருக்கு சினிமாவில். நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம சொல்லணும் இல்லையா, இந்த ஷார்ட் எப்படி பண்ணனே எனக்கு தெரியாது, அந்த எமோஷனில் பண்ணிட்டேன், அது கம்ப்யூட்டர் பண்ண முடியாது, அது ஒரு ஃபேக்காக தான் தெரியும் நமக்கு. ஸோ ஹியூமன் எரர் இருக்கிற வரைக்கும் டெக்னாலஜி எவ்வளோ வந்தாலும் அதை ஹியூமன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு டவுட் தான். சார், உங்களோட அடுத்த படம் வந்து காதலிக்க நேரம் இல்லை அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் ரவியை பாராட்டின ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு லுக் டிசைன் வரும்போது நித்யா மேனன் ரவி நடிக்கும்னு வந்தது. இது கதைக்கு அது தேவைப்பட்டதா, இல்லை இது ஒரு ப்ரமோஷனுக்காக அது உருவாக்குனதா? அது இல்லை, இது வந்துட்டு என்னென்னா, நான் முதல் தடவை வந்துட்டு பெண் இயக்குனரோட நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கான ஒரு மரியாதை முதல்ல. அண்ட் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபீமேலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிற ஒரு படம். ஸோ அந்த ஒரு கான்ஷியஸ்னால தான் அவங்களுடைய பேரை முதல்ல போட்டோம். பப்ளிசிட்டிக்கு நினச்சா அது
இருந்துட்டு போட்டுமே என்ன, இந்த மாதிரி இன்னொருத்தர் பண்ணால் சந்தோஷம் தானே எனக்கு. ஸோ அதனால போத் வேஸ் ஆம் ஓகே, அதை எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் தேவைப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அது அப்படி இருந்தாலுமே எமோஷன்ஸு நிறைய சீன்ஸில் ரவி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டான்னு சமீபத்தில் கேவிக்கு சொன்னார், பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். ஸோ அது நீங்கள் உங்களுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்கு இல்லையா அந்த படத்தில்? கண்டிப்பாக இருக்கு. இது வந்துட்டு ரோமியோ ஜூலியட் நான் படம் பண்ண இல்லையா, அதில் ஹீரோ ஹீரோயின் யார் என்ன, யார் பெருசு யார் கம்மி, அதெல்லாம் தாண்டி ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஸ்கோப் இருக்கும். அப்படி பார்க்கும்போது காதலுக்கு நேரமில்லை படத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிது, புதுசாக பண்ணக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து பயங்கரமாக அப்படியே லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது எல்லாம் அப்படியே பவ்யமாக அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் கிரு மேம் வந்துட்டு சொன்னாங்க, அப்படிலாம் பண்ண தேவையில்லையே கேஷுவலாக சொல்லுங்களேன். அந்த பெர்ஸ்பெக்டிவை நான் எதிர்பார்க்கல. ஓ ப்ரொபோசல் கேஷுவலாக சொல்லாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாம் கேஷுவலாக சொல்லுங்களேன், பசங்க அப்படி இருந்தால் எங்களுக்கெல்லாம் பிடிக்குமே, ஏன் சொல்லலாமே அப்படின்னாங்க. ஸோ அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணி பண்ணும்போது எனக்கே ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிது. ஒரு ஃபீமேல் நம்மள எப்படி பார்க்குறாங்க, எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்க, அது எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் ரவி வேற ஒரு டைமென்ஷனில் இருப்பார். ஐ ஹோப் ஸோ. ஜெனி படம் சார், ஒரு பிக் மெகா பட்ஜெட் படம். ஜீனி எனக்கு வெரி க்ளோஸ் டு த ஹார்ட். ஏன்னா அந்த படம் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி, ஃபேண்டசியில் எமோஷன் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளெண்ட். அந்த ஃபேண்டசியில் ஒரு எமோஷன் புதுசாக ஒன்று கிடைச்சிருக்கு. காமெடியும் இருக்கும் அதில், அதே நேரத்தில் ரொமான்ஸ் வேற மாதிரி இருக்கும், லவ்ன்றதே வேற ஒரு பரிமாணமா அந்த படத்துல தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மிக்சட் எமோஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ரேரிட்டி அந்த ஃபிலிம். எனக்கு கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபேண்டசின்றதுனால நம்ம பேன் இண்டியாலாம் சொல்றோம் இல்லையா, எல்லா சைடும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாகவும் கண்டிப்பாக வரும்.